விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டைம் பாஸ். நான் உங்க மிர்ச்சி விஜய். ஏகப்பட்ட விஷயங்கள் சொசைட்டில நிராகரிக்கப்பட்ட ரெண்டு பேர், தட் இஸ் ஹீரோ அண்ட் ஹீரோயின். ஸோ இப்படி நிராகரிக்கப்பட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து லைஃப்ல ஜெயிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் இறுதி சுற்று. மூணு பேர் ஆனால் செம்ம ஃபிகர். டேய், என்னடா ஒரு லைஃப் சொல்லி நீ இப்படிலாம் பேசுற அப்படின்னு நான் சொல்ல. ஹிப்ஹாப் தமிழ் ஆதி பாட்டில் சொல்லியிருப்பாரு, மூணு பேயும் செம்ம ஃபிகர்னு பாட்டெலாம் பாடியிருப்பாரு. இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர், ஐ மீன் ஃபுல் லென்த் ஃபியூச்சரிஸ்டிக் மூவி. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்திருக்கு, அது வந்து டைம் மிஷினில் முன்னாடி போயிட்டு வர மாதிரி அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க 2025 நடக்கிற மாதிரி ஒரு கதைக்களம். ஃப்ரைடே ரெண்டு சூப்பரான படம் ரிலீஸ் ஆயிருக்குது, ரெண்டுமே பார்த்தாச்சு, செம்ம ஹாப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இறுதி சுற்று. பிச்சுக்கு போறேன், பாவி வச்சுக்க போறேன். சுதா கே பிரசாத் ஒரு ஃபீமேல் டைரக்டர் வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. பெண்கள் உரிமைக்காக போராடும் அப்படிலாம் படம் எடுக்காமல் இவங்க என்ன படம் எடுக்கிறாங்கன்னா, ஒரு பாக்ஸிங் சம்மந்தப்பட்ட ஒரு படம். ஃபீமேல் டைரக்டர், மேல் ஓரியன்ட் மூவி. அது வந்து மாதவன் நடிக்கிறாரு. ஆஃப்டர் அ லாங் பேக் ஹி இஸ் கிவிங் பிக் என்ட்ரி. உனக்கு என்ன வேணும் மாஸ்டர்? நாக் அவுட். அவ்வளோதானே? தேடி கட்டிக்க போறேன், தாவி ஒட்டிக்க போறேன், தாலி கட்டிக்க போறேன். ஆமா. ஸோ ஷோல்டர்லாம் ஏற்றி சும்மா மாதவன் கெத்தா பாக்ஸராக நிற்கும்போது யார் டேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிரத்னோட அசிஸ்டண்டாக இருந்தவங்க தான், சுதா கே பிரசாத். ஸோ அவங்களோட டேரக்ஷனில் சூப்பராக இந்த படம் ரெடி ஆயிருக்கேப்பா அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆக, ஹீரோயின் யார் எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரித்திகா சிங். எவ்வளோ பொண்ணுகளை பார்த்துருக்கேன், ட்ரெயின் பண்ணியிருக்கேன், ஆனால் இவ்வளோ மாதிரி இல்லை. சின்ன வயசில் நான் இருந்த மாதிரி இருக்க முடியல. இவ்வளோ ஒன்றும் மாதிரி இல்லை, ஒன்னையே மிஞ்சிருவேன். இவங்க வந்து படத்தில் பார்க்கும்போது உண்மையான பாக்ஸர் மாதிரி இருக்காங்களேன்னா, ஷீ இஸ் ரியல் பாக்ஸர். ஸோ பாக்ஸருக்கு நடிப்பு சொல்லி கொடுக்குறது ஈஸி, நடிக்கிற ஒருத்தர் கூட்டு வந்து பாக்ஸிங் சொல்லி கொடுக்குறது கஷ்டம். 1/2, 2/3 கணக்கு போட்டு என்ன பண்ணிட்டாங்க, ரித்திகா சிங்ன்ற பாக்ஸரை தேர்ந்தெடுத்து அவங்கள அப்படியே ஹீரோயினா இந்த படத்தில் பிளேஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ மாஸ்டர். உன் அப்பா வயசு எனக்கு வயசு பொல்லாத வயசு. என் அப்பா வயசுல எனக்கு 1000 பேர் தெரியும். அவங்க எல்லாத்தையும் போய் சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தன் கையில வியூஸ் சொல்லியிருக்கேன், எனக்கே டர் இல்லை, உனக்கே அல்லு. நீ நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பேன், எனக்கும் சொல்லு. டேரக்டர் சுதா கே பிரசாத் அவங்க வந்து தனுஷோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ க்ளோஸாக இருந்தனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த படத்தில் ஹீரோயின் இருக்காங்களா ரித்திகா சிங், அவங்க தனுஷ் ஃபேனாக வரா மாதிரி ஒரு சீனை வைக்கிறாங்க. ஸோ வச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு, ஒத்த சொல்லலாம் பாட்டுக்கு ஆடுகளத்தில் எப்படி தனுஷ் சும்மா இறங்கி ஜாலியாக ரோட்டில் ஆடுவாரோ, வாமச்சானின்னு ஒரு பாட்டு, சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில் ஷான் ராடனோட வாய்ஸில் அந்த பாட்டுக்கு ஹீரோயின் ரோட்டில் இறங்கி ஆடுற டான்ஸ் இருக்குது, சான்ஸ் இல்லைங்க. வாமச்சானே மச்சானே பூ வச்சாலே வச்சாலே குச்சாட்டம் தொட்டாலே சுத்தாலே வா மச்சானே மச்சானே. பாட்டு ஃபுல்லாக ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி எல்லாரும் ஹீரோயினோட ஃபேன்ஸ் ஆகி செம்மையாக ஆடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுற அளவுக்கு இருந்தது. ஸோ இறங்கி குத்துற அந்த டான்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலோ, இல்லை மாதவன் பாக்ஸராக மாதிரி நிற்கிறதுன்னு இப்போ கண்டிப்பாக ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாலோ, இறுதி சுற்று செம்ம என்டர்டெய்னராக சூப்பரான ஒரு படம். மச்சானே மச்சானே. யோ நாயா, மச்சானே மச்சானே பூ வச்சாலே வச்சாலே தீக்குச்சாட்டம் தொட்டாலே சுட்டாலே வா மச்சானே மச்சானே. இதெல்லாம் எங்களுக்கு இருக்குன்னு தெரியும். கதை என்ன அப்படின்னீங்கன்னா, சிம்பிள்ங்க, சொசைட்டியில் நிராகரிக்கப்பட்ட ரெண்டு பேர், தட் இஸ் ஹீரோ அண்ட் ஹீரோயின். ஸோ இப்படி நிராகரிக்கப்பட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து லைஃப்பில் ஜெயிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் இறுதி சுற்று. நாக் அவுட் ரவுண்ட், வெரி பியூட்டிஃபுல் மூவி. ஃபீமேல் டேரக்டர், ஷுட் டெஃபினெட்லி கோ அண்ட் வாட்ச். மணிரத்னம் அசிஸ்டன்ட்னா சும்மாவா?
இது குத்து சண்டை இத்தோட நீ பாட்டு போதும் முத்த சண்டை என்னோட நீ போட வேணும் தனிமா துரத்த அலைகிற நானும் மனச திறந்து எனக்கா பார்த்து தேடி கட்டிக்க போறேன் தாவி ஒட்டிக்க போறேன் தாலி கட்டிக்க போறேன் ஆமா மோதி மொச்சிக்க போறேன் பாதி பிச்சிக்க போறேன் பாவி வச்சிக்க போறேன் ஆமா போட்ட தேடி கட்டிக்க போறேன் தாவி ஒட்டிக்க போறேன் தாலி கட்டிக்க போறேன் ஆமா மோதி முச்சிக்க போறேன் பாவி பிச்சிக்க போறேன் பாவி வச்சிக்க போறேன் ஆமா சிறு ஓடையில் ஒரு ஓடமா மனசோட ஒரு காதல் படம் நார்மலாக எப்படி இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் கலகலப்பாக இருக்கும் தியேட்டரில் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் வந்து ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஸோ இப்படி எல்லா விஷயங்களும் ஒன்றா சேர்ந்துருக்க இப்போ என்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் அரண்மனை டூ. ஸோ அரண்மனை டூ வந்து அரண்மனையோட சீக்வல். படத்தில் யார் இருக்கிறா? த்ரிஷா இருக்காங்க, ஹன்சிகா இருக்காங்க, பூனம் பஜ்வா இருக்காங்க. ஸோ த்ரீ பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ் அண்ட் ஒன் த சாக்லேட் பாய் சித்தார்த் இஸ் ஆல்சோ ஆக்டிங் இன் திஸ் மூவி. ஹீ இஸ் த ஹீரோ ஆஃப் த மூவி. சூரி ஃபஸ்ட் டைமாக நம்ம சுந்தர்சியோட சேர்ந்த ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது அரண்மனை டூ தான். ஸோ காமெடி கவர் இந்த சிற்கலக்க ஹீரோவாக இவர் இருக்க, குறைய இல்லாமல் மூணு ஹீரோயின் படத்தில் இருக்க, தேட்டரில் எல்லாம் சம்மஜாலாக என்ஜாய் பண்ணுறாங்க. இதில் என்னப்பா கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக யாரும் கேட்க மாட்டீங்க. என்ன கதை? அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ளே வந்து ஒரு மூணு பேய்கள் இருக்குது. மூணு பேய்கள் இல்லை, எத்தனை பேய்கள் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க. பேய்கள் இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து மேட்ரு. மூணு பேய் ஆனால் செம்ம ஃபிகர். ஏய் இந்த ஒரு லைஃப் சொல்லி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு நான் சொல்ல, ஹிப்ஹாப் தமிழ் ஆதி பாட்டில் சொல்லியிருப்பார் மூணு பேயும் செம்ம ஃபிகர்னு பாட்டெலாம் பாடியிருப்பார். ஸோ வந்து முறுக்கு மிஸ் ஸ்வாக் சுந்தர் சிஎம் பேக் அப்படி இப்படி சொல்லிட்டு ரேப்லாம் பாடி பயங்கரமாக ஒரு ஃபீல் பண்ண, ஹிப்ஹாப் தமிழ் ஆதியோட மியூசிக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அம்மன் பாட்டு போடுறாருன்னா பாருங்கள், எல்லாமே பண்ணுறாரு அவர் இந்த படத்தில். ஸோ அப்படி ஒரு ட்ராக்கோட மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. மூணு ஹீரோயின் இருக்கேன், எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கேன். நீங்கள் ஃபேமிலியோட போய் இந்த படத்தை செம்ம ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது வரைக்கும் ஆவி மனுஷனை அடித்து பார்த்துருப்ப, ஓனான அடித்து பார்த்துருக்கியா? இப்போ பாரு மூன்றாம் உலக போர். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. இட் இஸ் அ ஃபியூச்சரிஸ்டிக் மூவி. நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும் சிஜிலாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் எதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சிஜி தான். ஏன்னா இந்த வருங்காலத்தில் பின் வரும் சங்கதிகள் இப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய டேரக்டர் மிஸ்டர் சுகன் கார்த்திக், படத்தினுடைய ப்ரொடியூசர் டிஆர்எஸ் அன்பு, வி சுரேஷ், அப்புறம் படத்தோட ஹீரோ யார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மிஸ்டர் சுனில் குமார், அவர் தான் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ஸோ இந்த படம் வந்து போய் பார்த்தவங்களாம் சொல்லியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க, சிஜிலாம் வேறு லெவலில் இருக்குது, நல்ல படம் தான் பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நீ எதுக்கு இப்போ அந்த படத்தை பற்றி சொல்கிற அப்படின்னா, படத்தோட டீம் இப்போ நம்ம டைம் பாஸ்ட்டு பேச போகிறாங்க, அதுதான் இப்போ பார்க்க போகிறீங்க. விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் மூன்றாம் உலக போர் திரைப்படத்தின் இயக்குனர் சுகன் கார்த்திக். இந்த படம் 2025 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் வந்தால் அது எப்படிப்பட்ட பின்விளைகளை சந்திக்குங்கிறது தான் இந்த படத்தோட கண்டென்ட்.
படம் டிஆர்எஸ் அன்பு அண்ட் வி சுரேஷ் நாராயண் ரெண்டு பேரும் இணைஞ்சு தயாரித்திருக்காங்க. எங்கள் நிறுவனத்துக்கு இந்த படம் வந்து முதல் படம். அது இந்த படம் வந்து இந்தியா அண்ட் சைனா பேஸ் பண்ணி 2025 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு போர் நடந்ததுன்னா அது எந்த மாதிரி போராக இருக்கும், அதை இந்த போர் எதை எதை மையப்படுத்தி வரும், அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன, அதை வந்து நம்ம நாடு வந்து எப்படி எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்றது அந்த படத்தோட மைய கருத்தாக இருக்கும். ஹீரோ வந்து பாலைப்படத்தில் நடித்த சுனில் குமார். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது மக்கள் மத்தியில். அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய சிஜியும் இந்த படத்துடைய கண்டென்ட் தான் அதுக்கு காரணம். ஏன்னா கண்டென்ட் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு சைனாவும் இந்தியாவும் அந்த ஒரு வார் பேஸ்ட், அது மட்டுமே இல்லாமல் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சப்ஜெக்ட். அதாவது இந்தியாவிலே தான் ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் ஃபுல் லென்த் ஃபியூச்சரிஸ்டிக் மூவி. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்திருக்கு, அது வந்து டைம் மிஷினில் முன்னாடி போயிட்டு வர மாதிரி அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க 2025 நடக்கிற மாதிரி ஒரு கதைக்களம். இதை வந்து ரொம்ப யதார்த்தமாக பதிவு செஞ்சிருக்காரு திரு சுகன் கார்த்தி அவர்கள். இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ வந்து பாருங்கள் இந்தியன் மேஜர், நல்லா ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கணும், நல்லா ஹைட்டாக இருக்கணும், வாட்டர் தாட்டம் இருக்கணும், அப்படி நின்னாலே வந்து ஒரு இந்தியன் மேஜர், அவர் யூனிஃபார்ம் போட்டு நின்னாலே வந்து எல்லாரும் நம்பணும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அது கரெக்டாக அவர் ஃபிட் ஆனார். நான் முன்னாடியே வந்து டோட்டல் வந்து ஸ்கிரிப்டெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு ஏதாச்சும் நான் வேணும் இந்த இந்த ஸ்கிரிப்டில் இந்த சீன் இந்த மாதிரி வேணும்னா எனக்கு நெட்லேருந்து எல்லாம் டவுன்லோட் பண்ணி கொடுக்குறது அவர் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹீரோ மீதியும் எனக்கு ஒரு ரசனட்டாகவும் வேலை பார்த்தாங்க அவங்க. மூன்றாம் உலக போர் படத்துலேயே என்னோடய கேரக்டர் வந்து மேஜர் சரவணன், ஒரு ஆர்மி ஆஃபீஸராக ப்ளே பண்ணுறேன். நிறைய படங்கள் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அப்படின்னா ஒரு முறப்பாவும் நல்லா விறப்பாவும் அப்படின்ற மாதிரி தான் கேரக்டர் த்ரூ அவுட்டாக ஃபிலிமில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அதாவது நிறைய கேம்ப்ஸ் போய் பார்க்குறது, ஆர்மி ஹவுசஸ், ஆர்மி கேம்ப்ஸ் அங்கெல்லாம் போய் பார்க்குறது. அங்கே வந்து ஆர்மி ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், இல்லை மேஜர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்காங்க, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வெளியே வந்துன்னா அவங்க ஒரு கேரக்டர் வேறு. ஸோ அந்த விஷயத்தை வந்து இந்த படத்தில் பதிவு செஞ்சிடும். ஹீரோயின் வந்து கதை திரைக்கதை வசனம் இனிமே இப்படி தான் படத்தில் நடித்த அகிலா கிஷோர். ஹீரோயின் என்னென்னா இப்போது இந்த படத்தில் வந்து நியூ கப்பல், அதாவது கல்யாணம் ஆகிட்டு ஒரு 2 மந்த்ஸ் இருக்கணும், அப்படி ஒரு பொண்ணு வேணும் எனக்கு. நான் ப்ரொடியூசர் சைட்லேருந்து இல்லை சார், கொஞ்சம் பெரிய நான் ஹீரோ ஒரு படம் ரெண்டு படம் நடிச்சு ஹீரோ, ஒரு ஹீரோயின் நல்லா கமர்ஷியல் ஹீரோயின் போட்டலாம், ஒரு தெரிஞ்ச முகமாக போட்டலாம் சொல்லி கம்பெனியில் சொன்னாங்க. சரின்ட்டு நாங்கள் எல்லாம் நான் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஹீரோவுக்கு யார் மேட்சாக இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு 7 பேர் லிஸ்ட் எடுத்தோம். அதில் வந்து பார்த்தா ஒவ்வொருத்தராக போய்ட்டு போய் அவங்களை பீட் பண்ணி கதை சொன்னேன். சார் மேரேஜ் ஆன பொண்ணா? ஆமாங்க அதுதாங்க கதைன்னு. ஐயோ இல்லை சார் அப்படின்னாங்க. பார்த்தா அப்படியே எங்கள் அப்படியே 2-3 பேர் எனக்கு வந்து உண்மையிலே எனக்கு மேரேஜ் ஆனதான் கதைப்படி அப்படி தான் இருக்கணும். பார்த்தா அப்படியே 2 பேர் ஹீரோயின் அவாய்ட் பண்ணாங்க. இல்லை சார் கல்யாணம் ஆன மாதிரி வேணாம் சார், நீங்கள் வேணால் கதை வேணால் மாற்றிக்க ஒன்று ப்ரொடியூசர் வேணாங்க நீங்கள் பாருங்கண்ணா. அதுக்கப்புறம் வந்து அப்போ கதை திரைக்கதை படம் நல்லா ஓடிட்டு இருந்தது, இந்த பொண்ணு நல்லா இருக்குமே சரி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா அந்த பொண்ணுட்டு போய் கதை சொன்னோம். கதை சொன்னேன், சார் எக்ஸலன்ட் ஸ்கிரிப்ட் உண்மையிலே நான் பண்ணுறேங்க அப்படின்னாங்க. வில்லன் வந்து பார்த்தோன்னா ஒரு எனக்கு வந்து ரியல் சைனீஸ் வேணும், அதனால் வந்து ஒரு ஒரு ஆங்கில படத்தில் நடித்த ஒரு ரியல் சைனீஸ்காரை செலக்ட் பண்ணோம், அவர் வில்சன். டெக்னீஷியன் பார்த்தா கேமராமேன் வந்து தேவா. இந்த படம் வந்து அவருக்கு பெரிய பேர் வாங்கி தரும், ஏன்னா அவருடைய விஷுவல்ஸ் வந்து கண்டிப்பாக பேசப்படும். படத்துடைய எடிட்டர் வந்து ரிச்சர்ட், அவர் வந்து இந்த படத்தில் எடிட்டராக மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எடிட்டராக நான் வந்து பிகினிங்லேருந்தே ரொம்ப தேவைப்பட்டேன். ஏன்னா சிஜிக்கு ஒரு விஷயம் கன்வே பண்ணணும், கேமராமேனுக்கு ஒரு விஷயம் கன்வே பண்ணணும், எண்டு கடைசியாக நம்ம டேபிளில் தான் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணுன்றதுக்காக பிகினிங்லேருந்தே இந்த ப்ராஜெக்ட் நான் தேவைப்பட்டேன். ஃப்ரம் த ஸ்டோரி போர்ட் போட்டதால் எங்களுக்கு பெரிய டிஃபிகல்ட்டியாக தெரியல, இட் வாஸ் ஈஸி டு கன்வே ஃபார் எவ்ரி டெக்னீஷியன்ஸ். மியூசிக் டைரக்டர் வந்து வேட் சங்கர். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம், மதுபான கடை, அழகு குட்டிச்செல்லாம் படத்தில் மியூசிக் பண்ணுவாங்க.
உலகத்திலே வந்து அதிக திரைப்படங்கள் எடுக்கிற நாடு வந்து இந்தியா தான், அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு. ஏன்னா அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. இன்றைக்கி வர ஆடியன்ஸ் ஏதாச்சும் புதுமையாக இருக்கணும்னு ஆடியன்ஸ் பெற விரும்புகிறாங்க. பொதுவாக இங்கிலீஷ் படமே பார்ப்பாங்க. அதில் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து அவங்க இங்கிலீஷ் படம் பார்த்த ஃபீலிங் கொடுக்க முடியும் எங்களால். அவங்க நல்ல படமாக இருந்தால் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு ஆனால் பண்ணுவாங்க, தொடர்ந்து அந்த படம் இதாகும். ஆனால் இந்த படம் அவங்களுக்காக எடுத்த படம், நம்ம ரசிகர்களுக்காக இந்தியாவாக எடுத்த படம் இது. தியேட்டரில் வந்து பார்த்தா தான் ஒரு முழுமையான ஒரு படமாக அவங்களுக்கு தோணும். ஸோ கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பாருங்கள். தேடினாலும் கிடைக்காத மிக மிக அழகான, எங்கேயுமே நீங்கள் பார்க்காத மாதிரி ஒரு சூப்பரான பாட்டு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம டைம் பாஸில் போட போகிறோம். சத்தியமாக என்ன பாட்டுன்னு தெரியாது, எக்ஸ்க்ளூசிவ்னு நல்லாயிருக்கும், நீங்கள் பாருங்கள் நம்பிக்கையோட.
சான்சோன் பெப்பர் மிட்டாய் சோசோமிமா இன்பா. அப்படின்னா என்ன, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஷோ டைம் பாஸ். ஷோ பண்ணுற பேர் வந்து மிர்ச்சி விஜய். இந்த ஷோ பற்றி நீங்கள் எது வேணால் சொல்லாங்க. எங்கே வரணும், ஹேஷ்டாக் டைம் பாஸ் விஜய் டிவி, ஹேஷ்டாக் டைம் பாஸ் விஜய் டிவி. இப்படி நீ எங்கே போய் டைப் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டு செவத்தில் எழுதிங்கனா கூட சரி, எங்கள் ஆளுங்க வந்து பார்த்துருவாங்க. அவ்வளோ ஒரு பெரிய டீம் நம்ம டைம் பாஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி நீங்கள் மட்டும் போட்டிங்கன்னா அந்த கருத்துக்களை வச்சு படிப்படியாக டெவலப் ஆகி ஓஹோன் பெரியார் ஆகி ஈசேர்லாண்டு ஓஎம்ஆரில் வீடெலாம் வாங்கி செட்டில் ஆகிட்டு உங்கள் எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி பேசினிருப்போம். ஓகேவா, எதாவது சொல்லுங்கள். நம்பிக்கூட கடையை சாத்திக்கிறோம். நாளைக்கு டைம் பாஸில் இதே மாதிரி பலவிதமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறோம். டேக் கேர், டாடா, பாய் பாய்.